கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா யாக்கோபு எழுதின நிருபம் 1:4. யாக்கோபு 1:4, ஜேம்ஸ் 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அதாவது நீங்கள் சோதிக்கப்படும் போது உங்களுக்கு பொறுமை உண்டாகுது. அந்த பொறுமை உங்களை எப்படி உள்ளவங்களா மாற்றுது? உங்களை பூரண கிரியை செய்யக்கூடியவங்களா, அதாவது நீங்கள் எதுலையுமே குறைவில்லாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும், பெர்ஃபெக்ட் அண்ட் மெச்சூர். அப்போ நீங்கள் உடனே என்ன தெரியுமா நினச்சிடக்கூடாது, நான் வந்து பாவமே இல்லாமல் மாறுகிறேன் அதை சொல்லலை. ஏன்னா பாவம் இல்லாமல் நீங்கள் ஒரு பாவம் இல்லாத ஒரு பூரணர் என்றது சொல்ல, ஏன்னா நீங்கள் வந்து இதே யாக்கோபு 3:2 சொல்லும் என்ன சொல்கிறாரு, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். எப்படி அநேக விஷயங்களில் தவறுன்னு சொல்லி ஒரு விஷயம் என்னத்தை சொல்கிறாரு, சொல் தவறுவதை பற்றி அங்கே மறுபடியும் சொல்கிறாரு. அப்போ யாக்கோபு வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பாவமும் இல்லாமல் இருப்பீங்கன்னு சொல்லலை, ஆனால் என்ன, நீங்கள் ஒரு பூரணத்திற்கு போவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போ இந்த பரீட்சை பண்ணப்படும் போது உங்களுக்கு பொறுமை உண்டாக்குகிறது. அந்த பொறுமை உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மேல் நோக்கி போகக்கூடியது. ஏன்னா இப்போ யாக்கோபு எழுதினதனுடைய அடுத்த பகுதி யோவான் எழுதும்போது யோவான் தன் நிறுவத்தில் என்ன எழுதுகிறாரு, 1 யோவான் 2 முதல்ல சிறு பிள்ளைகளுக்கு எழுதுகிறாரு, அடுத்து வாலிபர்களுக்கு எழுதுகிறாரு, அப்புறம் பிதாக்களுக்கு எழுதுகிறாரு. ஏன்னா முதல்ல வந்து வாலிபர்கள், அப்புறம் பிதாக்கள், அப்புறம் பாருங்களேன் 14 பாருங்கள், பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்களை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அப்போ என்ன, அதாவது நாம் ஒரு பூரணமான வாழ்க்கையில் வருகிறோம் என்று இல்லை, மாறாக என்ன வருகிறோம், ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரோடு இருந்து கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு காரியம். அதாவது நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா, நாம் தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு நாம் வாழ்வதில்லை. ஏன்னா பொறுமை இழந்தவர்களாய் போயிடுறோம். அப்போ பொறுமை வரும்போது என்ன பண்ணுறோம், கர்த்தர் சொன்னார்னா கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார், அதனால் நான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை, கர்த்தர் சொன்னது நிறைவேறும் வரை நான் பொறுமையாக இருக்கிறேன். நான் நேற்றைக்கு சொல்லி கொடுக்கும்போது ஆபிரகாமை பற்றி சொன்னேன், ஆபிரகாம் தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று 24 பொறுமையோடு காத்திருந்தார். 75 வயதிலிருந்து 99 ரொம்ப பொறுமையாக காத்திருந்தார். 100வது வருஷத்தில் தான் அவருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறினது. நீங்கள் வேத வசனத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம், யோசேப்பு 13 தனக்கு கொடுக்கப்பட்ட கணவனுடைய தரிசனம் நிறைவேற காத்திருந்தார். தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தினால் தான் ராஜாவாக வாழ வேண்டும் என்பதற்கு 13 காத்திருந்தார். நீங்கள் வேத வசனம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஜெயித்தவர்கள் எல்லோருமே பொறுமையோடு ஓடுனாங்க. அதை மாதிரி நாமும் பொறுமையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? பொறுமை வந்து உண்டாக உண்டாக உங்களுக்கு என்ன வரும், பூரணரும் சரியான மக்களாகவும் நீங்கள் மாறுவோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம வாழுகிற இந்த சமகாலங்களில் எத்தனை பேருக்கு நம்மளில் பொறுமை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நிமிஷம் உங்கள் பிள்ளைகளை பாருங்களேன். நம்ம பிள்ளைகள் வர வர இந்த சமுதாயத்தில் யாருக்காவது எதுக்காவது பொறுமை இருக்கா? இல்லவே இல்லை. ஒன்றுக்கு பொறுமையே கிடையாது. எல்லாரும் பொறுமை இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, மக்களாக மாறிட்டாங்க, புலம்புறவங்களாக மாறிட்டாங்க. எதையாவது சொல்லி புலம்பக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களே ஒழிய பொறுமை உள்ளவங்களாக இல்லை. எனக்கு அருமையானவர்களே சிந்திச்சு பாருங்கள், உங்ககிட்ட எந்த அளவுக்கு பொறுமை இருக்குது? இப்போ நமக்கு வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கிற ஃபோனு, எத்தனை பேர் வருஷா வருஷம் ஃபோன் மாற்றுறாங்க, ஏன்னா அந்த ஃபோனு இதை விட ஸ்பீடாக வேலை பார்க்கும், இதை விட ஸ்பீடாக வேலை பார்க்கும், அதை விட வேலை ஸ்பீடு பார்க்கும். சரி, கம்ப்யூட்ரு அதை விட இன்னும் வேகமாக வேலை பார்க்குற கம்ப்யூட்ரு, இல்லை இன்டர்நெட்டு அதை விட இன்னும் வேகமாக ஓடக்கூடிய இன்டர்நெட்டு, இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகணும், வேகமாக விமானத்தில் போவோம், இல்லை காரில் வேகமாக ஹைவே வழியாக போவோம், எதுக்குமே நம்ம யாருமே எல்லாமே என்ன ஆகிட்டோம், இப்போ வர வர நம்ம எல்லாருமே இன்ஸ்டன்ட் உலகத்துக்கு வந்ததுனால நம்மக்கிட்ட பொறுமையே இல்லை.
கிறிஸ்தவர்களே, நமக்கு தேவையான ஒன்று என்ன? பொறுமை. கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். அதனால தான் நமக்கு கிருபையை கொடுக்கிறார், நமக்கு இரக்கத்தை காட்டுறாரு. அப்போ நம்மளும் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். என பரீட்சை பண்ணப்படும் போது நமக்கு தேவை மிகவும் அவசியமான ஒன்று என்ன? பொறுமை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இப்போவே உடனே செய்யணும், கர்த்தர் ஜெபம் பண்ணா உடனே பதில் வரணும்னு எனக்கு அருமையானவர் இல்லை. நான் பொறுமையோடு வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இறக்கம் நிறந்த எங்கள் அன்பின் தகப்பனே, தேவை பொறுமை ஆண்டவரே, எங்ககிட்ட இல்லை கர்த்தாவே. உம்மை போல நீடிய பொறுமையுள்ளவர்களாய் வாழக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி ஞானத்தில் சந்திப்போம். பொறுமையோடு காத்திருங்க. குட் நைட்.